அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்துடலாம். எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதாவது இஎஸ்ஐசி அறிவித்த ஸ்டெனோ அண்ட் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான பாஸ்டோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பார்த்திங்கன்னா June 5 நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுமே வந்து சூப்பராக அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான லைஃப் செட்டில்டு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, அண்ட் டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா 2060 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சர்வேயர், நூலக உதவியாளர் அண்ட் ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் வந்து சேலரி வேரியாகுது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 21,700 81,500 வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா June 13 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல்முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சவுண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போஸ்டிங்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை அண்டு கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 120 பேஜஸ் இருக்குது. இதில் இந்த போஸ்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 86th பேஜிலிருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங், என்ன ஏஜ் லிமிட், என்ன லெவலில் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும், உங்களுடைய ஸ்டடி லெவல், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அந்த போஸ்டிங்க அப்ளை பண்ணுறதுக்கு, அண்ட் எத்தனை வேகன்சிஸ், கம்யூனிட்டி வைஸுமே இங்கே வந்து பிரேக்கப் எல்லாமே வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர், சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸர், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் கெமிஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து ஸ்டாஃப் கார் டிரைவர் அண்ட் கேர் டேக்கர் அண்ட் எம்டிஎஸ் இந்த மாதிரி நிறைய விதமான பதவிகள் வந்து இதில் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 18-30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி, 21-25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, அண்டு 18-25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஏஜ் டைப்புமே வந்து வேரி ஆகுது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். ஒரு சில போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 20-30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி லெவலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டிங்குமே வந்து Level 1 Level 5 Level 3 அந்த மாதிரி வந்து வேரி ஆகுது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கிளியராகவே இங்கே கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, அண்டு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி, டிகிரி அண்ட் எபோவ் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிகிரி அண்ட் எபோவ் அந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து டீட்டெயில்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த போஸ்டிங் மேட்ச் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2065 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், SC ST 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், PWDனா 10 இயர்ஸ், இதிலே PWDயில் OBC கேட்டகரியாக இருந்தால் 13 இயர்ஸும், PWDயில் SC ST இருந்தால் 15 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷனுமே நிறையவே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். அதாவது www.ssc.nic.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்க தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து 100 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற அந்த சிபிடி எக்ஸாமினேஷன் அதுக்கான சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எவ்வளோ நேரம் எக்ஸாம் இருக்கும், எத்தனை மார்க், எத்தனை கொஸ்டின், இந்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எக்ஸாமில். ஸோ சிலபஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து லெவலில் வந்து போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சிலபஸ் இருக்கும். அண்டு டுவெல்த்து குவாலிஃபிகேஷனுக்கு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சிலபஸில் உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு டிகிரி அண்ட் எபோவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சிலபஸுமே வந்து வேரி ஆகுது. இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அல் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதை முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுதான் இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் ஒன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற முடியும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான இதுவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே எல்லாமே வந்து கிளியரானவும் டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்பெசிஃபன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூ, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/6 இந்த டேட் வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, www.ssc.nic.in. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த சிபிடி எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த் இந்த இதுக்கான எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். நீங்கள் ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து June 15 வரைக்கும் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் ஃபீ பே பண்ணுறீங்கன்னா June 16 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த ஒரு இன்னொரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.